செக் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இன் ஆஃபர் லெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம், ஒரு ஆஃபர் லெட்டர் வாங்கமாச்சா நம்மளுக்கு ஒரு நல்ல ஹைக் கிடைக்குதா, டேக் ஹோம் சேலரி எவ்வளோ வருது அப்படின்னு தான் சொல்லி நம்ம பார்ப்போம். அதே டைம்ல ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் மட்டும் தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்னால அது எப்படி ஆஃபர் லெட்டரோட ரிலேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஏதோ ஒரு கம்பெனியில் நீங்கள் போய் வேலை செய்ய ஆரம்பிக்கிறீங்க, ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, உங்களுக்கு சேலரி வந்து வெறும் 10,000 rupees தான் இருக்கு. ஆனால் நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக ஒரு பேச்சுலராக இருக்கமாச்சா உங்களுக்கு சேவிங் அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், 10,000 சேலரி வாங்கும்போது 7,000 rupees உங்களால் சேவ் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது, வேற ஒரு கம்பெனியில் நல்ல ஐக்கு தராங்க, உங்களோட சேலரி இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வந்து உங்களோட சேலரி 30,000 போயிடுது, பட் ஆனால் உங்கள் சேவிங் வந்து 5,000 தான் இருக்கு. அதாவது நீங்கள் 10,000 சேலரி வாங்கமாச்சா உங்களோட சேவிங் 7,000 rupees இருக்கு, 30,000 சேலரி வாங்கமாச்சா உங்களோட சேவிங் டிக்ரீஸ் ஆகிடுது, நீங்கள் 5,000 தான் உங்களோட சேவிங் பண்ண முடியுது. இதுக்கு பேர் தான் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் ஐடென்டிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 2,000 rupees டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. வேற ஒரு கம்பெனிக்கு போனீங்க, இன்னும் நல்ல ஒரு ஆஃபர் கிடைக்கிது. அந்த ஆஃபர்ல உங்களுக்கு சேலரி வந்து 60,000 வருது, ஆனால் இன்னொரு சைடில் நீங்கள் சேவிங் பண்ணும்போச்சா 2,000 rupees தான் உங்களுக்கு சேவிங் ஆகுது. இந்த கண்டிஷனில் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து கம்ப்ளீட்டாக டிக்ரீஸ் ஆகுது. நம்ம எப்போதுமே ஒரு ஆஃபர் லெட்டர் வாங்கும்போச்சா வெறும் பர்சன்டேஜ் ஆஃப் ஹைக்கு மட்டும் பார்க்கக்கூடாது. நம்மளுக்கு எவ்வளோ செலவாகுது, நம்ம சொந்த ஊர்லேருந்தே நம்ம வேலை செய்கிறோமா இல்லை நம்ம வேற ஒரு லொக்கேஷனுக்கு போகிறோமா, அந்த லொக்கேஷன் போகும்போது அங்கே எவ்வளோ ஹவுஸ் ரெண்ட் ஆகும், அங்கே எவ்வளோ அக்காமடேஷனுக்கு செலவாகும், அங்கே வந்து ஃபுட்டுக்கு எவ்வளோ செலவாகும், நம்ம சொந்த ஊரில் இருந்தோம்னா நம்ம ஃபுட்டுக்கு எவ்வளோ செலவாகும், இது மாதிரி நிறைய கால்குலேஷன் பண்ணிவிட்டு எப்பொழுதுமே நீங்கள் ஒரு நல்ல ஆஃபர் லெட்டர் வாங்குனீங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு சேவிங் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் ஆஃப் எ பர்சன் ஆர் எ எம்ப்ளாயி வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷனை ஒரு இடத்துல ஆஃபர் லெட்டர் வாங்குறீங்க, ஒரு நல்ல பர்சன்டேஜ் ஆஃப் ஹைக் வாங்குறீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் கால்குலேஷனும் ஒரு சைடில் போட்டு வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்புறீங்களோ அவங்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ அண்ட் பை ஃப்ரம் மணிகண்டன்.